ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கிரேவி மாதிரி, ஒரு செமி கிரேவிங் எடுத்துக்கோங்களேன், ஒரு மசாலா டைப்பில் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு செட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையுமே இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். அந்த கடாயில் தண்ணி சேர்த்துட்டு முருங்கைக்காய், ஒரு மூணு முருங்கைக்காயை குட்டியாக கட் பண்ணி நம்ம அப்படியே வேக வச்சிடலாம். இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போது பெரிய வெங்காயம் தான் நான் அதுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு பவுல் நிறைய பெரிய வெங்காயமும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு கலர் நல்லாவே மாறட்டும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம். அதே மாதிரி எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் பாதி அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா முருங்கைக்காய் நம்ம வேக வைக்கும் பொழுதே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் இல்லையா, அந்த தண்ணியையும் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாசனை நல்லா போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு, ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். என்ன தான் நம்ம சாம்பார் பொடி சேர்த்தாலும் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைலில் வந்து ஒரு சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து சிக்கன் மசாலா நம்ம சேர்த்தோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லாவே வெந்துருச்சு, ஆனால் பாதி அளவு தான் வேகணும். 50% தான். அப்படி அமுக்கும் பொழுது அது வந்து உழஞ்சிடக்கூடாது. இதுதான் பக்குவம், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நான் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணியில் ஆல்ரெடி நான் கல்லுப்பு சேர்த்துருந்தேன் இல்லையா, அதையும் இதில் சேர்த்தாச்சு. அதனால நான் இப்போதைக்கு உப்பு எதுவுமே சேர்க்கலை. இப்போ முருங்கைக்காய் தண்ணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா சத்து எல்லாமே போயிடும். இதிலையே சேர்த்துட்டு லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி விடணும். பாதி தான் வெந்திருக்குது. நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும். இன்னொன்று, நீங்கள் சீக்கிரத்தில் அமர்த்திட்டிங்கன்னா வேகாது. சரியா, நம்ம இப்போ இருக்கிற அந்த காரம் மசாலா எல்லாமே முருங்கைக்காய்க்குள்ளே வந்து ஏறணும். அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். பாருங்களேன், நல்லா வத்திருச்சு. ஒரு 12 நிமிஷத்துக்கிட்ட இது வந்து அடுப்புலையே இருந்ததுங்க. 10 to 12 நிமிஷம் தான், அதுதான் கணக்கு, மீடியம் ஃப்ளேமில். பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முருங்கைக்காயினுடைய சைடில் பாருங்களேன் கலர் எல்லாமே நல்லாவே சேஞ்ச் ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படியே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி எல்லாம் வற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில். பாருங்களேன், இப்போ முருங்கைக்காயை நான் எடுத்து இதை அமிழ்த்தி காமிக்கிறேன். உள்ளே இருந்து அந்த நம்ம குழம்பு இருக்கு இல்லையா, அது வந்து சாறு வந்து வெளியே வரும். அந்த அளவுக்கு சாறு எல்லாமே உள்ளே ஏறி இருக்கும். நீங்கள் சாப்பிடும் பொழுது உப்பு காரம் எல்லாமே முருங்கைக்காயிலேயே உள்ளேயே இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து 50% மட்டும் வேக வச்சோம். பாருங்களேன், இப்போ அமிழ்த்தும் பொழுது உள்ளேருந்து உங்களுக்கு குழம்பு வெளியே வரும். இது சூப் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்காயினுடைய கிரேவி, முருங்கைக்காயினுடைய சாறு எல்லாமே வந்து இறங்கிருச்சு இல்லையா, அதனால் சூப் மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. கிட்ஸுக்கு கூட நீங்கள் காரத்தை கம்மி பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இந்த சாறு அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கிரேவி. அதுவும் இந்த சீசனுக்கு இதை விட்டுறாதீங்க. சீசன் இருக்கும் பொழுதே இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.